திருக்குறளின் மகிமையை பற்றி குருநாதர் அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். இந்த வைக்கப்படும் குரல் வைக்கப்படும் வைக்கப்படும். ஆகவே இந்த வைக்கப்படும் என்ற குரல் சுடும் என்ற குரலெல்லாம் இருக்கு. வள்ளுவன் பெருமையை சொல்றேன், இதுக்காக செய்யறேன். அது திருக்குறள் அவர்தான் வள்ளுவன் பெருமைக்குரிய குரல். பெருமைக்குரியவன் வைக்கப்படும். கெடுங்காலை கைவிடுவார் கேட்மே அடுங்காலை உள்ளிடும் உள்ள சூடு சுடுங்கிற வார்த்தையெல்லாம் இருக்கு. இதெல்லாம் திருக்குறள் சிறப்புகள். அதெல்லாம் பிறகு பேசிக்கலாம். ஆக இவ்வளோ பெருமைக்குரிய அறிவும் ஆற்றலும் வள்ளுவனுக்கு புண்ணியத்தால் வந்தது. இல்லைன்னா அப்படியெல்லாம் பேச முடியுமா? ஏதோ கொஞ்சம் சொல்கிறேன். ஒரு பெருமைக்காக வள்ளுவனை பெருமைக்காக சொல்லிட்டு இருக்கிறோம். ஆக எந்த கருத்துக்கள் எடுத்துக்கிட்டாலும் திருவள்ளுவர் துணையை பெற்றால் அன்றி மனதில் பதியாது என்று சொல்லி ஒவ்வொரு வாரமும் இங்கே நடைபெறுகின்ற இந்த வழிபாட்டுக்கு வளர்ந்து அந்த பாராயணத்தில் கலந்து கொண்ட நீங்கள் மேற்கொள்கின்ற காரியம் தடையலாமல் இருக்க வேண்டும். இந்த கொடிய பாவி உங்களை வஞ்சிக்கக்கூடாது. இந்த கோபம் என்ற பாவி நம்மை வஞ்சிக்காமல் இருக்க வேண்டும். அந்த பாவியை நம்மை தீண்டாது இருக்க வேண்டும் என்றால் தினம் தியானம் செய்து பழக வேண்டும். அகத்தீசனையும் நந்தீசனையும் பூஜை செய்து தியானம் செய்து பழகி மாத இரவுக்கு அன்னதானம் செய்து வந்தால் இந்த கொடிய பாவி நம்மை நெருங்க மாட்டான். அப்படியே நெருங்கினாலும் தலைவனை பூஜை செய்கிற காரணமாக அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லாமல் செய்து விடுவான். இவன் காலையில் நம்ம பூஜை செய்திருக்கிறான், இது மாதிரி ஒரு பிரச்சனை வரும், முன்னமே தடுத்து விடுவான். சிவனவர்களால் சிவனை சேரைகளாமல் சிவனவர்களால் சிவ சிவ தெய்வத்தோடுப்பர் சிவனவர்களால் சில தேவரும் ஆவார் சிவனவர்களால் வினை சேரைகள் அமையினர். தினமும் பூஜை செய்தவங்களுக்கு சந்திரப்பு சூழ்நிலை வந்தாலும் தடுத்து விடுவார்கள் சொல்லி ஆசான் வள்ளுவர் பெருமானுடைய குரலுக்கு என்னால் முடிந்தவாதான். எனக்கு அந்த போதிய கல்வி இல்லாதனாலே எனக்கு தெரிந்த மட்டும் சொல்லிக்கிறேன். அது குறைகள் இருக்கும், உரையாசிரியருக்கு நிறைய பேசுவார்கள். ஆகவே எனக்கு உத்தரவு வந்ததுனாலே சுருக்கிக்கிறான். நீங்களெல்லாம் ஞானிகள் ஆசி பெற்று அவருடைய பூர்ண அருளை பெற்று ஜென்மத்தை கடத்திட்டு கொள்ள வேண்டும். நீங்கள் நீடு வாழ வேண்டும். நீங்கள் மேற்கொள்கின்ற எல்லா எல்லா மேற்கொள்கிற காரியங்கள் எல்லாம் தடையெல்லாம் நடக்க வேண்டும். பிள்ளைகள் நல்லபடி இருக்க வேண்டும்னு சொல்லி ஆசான் அகத்தியசி வேண்டிக் கொள்கிறோம். நீங்களும் சங்க அன்பர்களும் நானும் நீடு வாழவென்று மனமாறி நீங்கள் வாழ்த்து வேணும்னு சொல்லி நான் பேசிய கருத்தில் சில குறை இருக்கத்தான் செய்யும். காரணம் போதிய கல்வி இல்லாதவன். ஆகவே கற்றுணர்ந்த பெரியவர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடியை வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.